வணக்கம். உலகத்தில் வாழ்கிற அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் இந்த ஞானசேகரன் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கை தமிழர்களுக்கு நிரந்தர தீர்வு இழத்தை நம்ம எப்படி பெறலாம் அப்படின்னு நான் எனக்கு தோன்ற விஷயத்தில் நான் சொல்கிறேன். இது எப்படி பண்ணலான்னு பாருங்கள். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கிராமங்களையும் ஒரு 10 இளைஞர்களை திரட்டி அவருக்கு நல்ல உடற்பயிற்சி கொடுத்து நல்ல கறி மீன் முட்டைன்னு சாப்பாடை போட்டு ஒரு வெறி உணர்வோடு அவங்கள வந்து ஒரு பட்டையாக திரட்டி அவருக்கு நல்ல ஆயுத பயிற்சியெல்லாம் கொடுத்து எடுத்துகிட்டு போய் மதுரையில் தொண்டி ராமேஸ்வரம்னு நெடுக்க நம்ம ஆட்டில் நிறுத்தி பீரங்கியெல்லாம் கொண்டு போய் நிறுத்தி அங்கேருந்து நம்ம குண்டுகளை இலங்கைக்கு அடித்து அந்த ஈழத்தை பெற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு நான் ஏதாச்சும் ஒரு ஆர்வமாக இப்படி சொல்கிறேன்னு வச்சுங்களேன். இதை பார்க்குறவங்களுக்கு என்னென்னா, அட பைத்தியக்காரா, இப்படியும் ஒரு கதை சொல்ல முடியுமா உன்னால் அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணுது, இல்லை சிந்திக்க தோணுதுன்னா, இந்த கேள்வியை நாம் ஏன் மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை கேட்கல. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய பைத்தியகாரத்தனம் என்று புரட்சித் தலைவி அம்மாவால் சட்டமன்றத்தில் விவரிக்கப்பட்டது. காரணம்னா, இதுமாரி தான் நான் பட்டையை திரட்டுவேன், அங்கே இலங்கை போய் மீட்டெடுப்பேன், இது எதுவுமே சாத்தியமற்றது என்பதை உலக தமிழர்கள், அறிவுடைய தமிழர்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். அப்போது அவர் இவ்வளவு நாளாக அதையே பேசி மேந்தகு பிரபாகரன் படங்களை போட்டு இங்கே இருக்கிற இளைஞர்களை ஒரு தப்பான வழியில் மோட்டிவேட் பண்ணி தன்னுடைய ஆதாயத்திற்காக என்ன செய்யணும், அவருக்கு நோக்கம் இந்த ஸ்டேட்டில் மாநில முதலமைச்சர் ஆகணும். அவர் பூர்வீகம் தானே. இப்போ நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா ரங்கநாதன், எங்கள் தாத்தா குப்புசாமி, எங்கள் தாத்தாவுடைய அப்பா சுப்ராயி, எல்லாமே விழுப்புரம் மாவட்டம் விட்டு புதுச்சேரி, இதே தான் என் பூர்வீகம். அப்படி சீமானவர் சொல்ல முடியுமா? அவரே இன்றைக்கி வந்து அவர் மலையாளின்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, அவருடைய பூர்வீகமே தெரில. சரக்கு போட்டோம்னா நகோஞ்சம்மாவே, நான் தமிழன், நான் தான், நீ தமிழர்னு தமிழனுக்கு வேலை செய்யணும். ஒரு தமிழன் அண்ணாமலை படித்தவர், தமிழன் சகோதரன் அண்ணாமலை உள்ளவரார், ஒரு சின்ன புள்ள, ஒரு ஐபிஎஸ் முடிச்சு நீ எல்லாம் சீமானை கேட்குறேன், நீ அது வேண்டாம். அது நம்ம வந்து கடுமையாக அதாவது அவரை விமர்சனம் பண்ணி அவரை சிறுமைப்படுத்துறது கூட நம்ம எண்ணம் கிடையாதுங்க. நீ ஒரு தமிழனை பாராட்டுகிற, தமிழை சமூகத்தை ஏற்று அரவணைச்சு கொண்டு போகணும்னு மேடைக்கு மேடை வாக்கிலேயே பேசுகிற சீமானவர்கள் அண்ணாமலை என்ன சொன்னாங்க, ஒரு ரிப்போர்ட்டர் போய் கேட்குறாரு, என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து உங்களை வந்து சீப்பாக வந்து மீம்ஸ்லாம் போடுறாங்களேன்ன. அப்போ அவர் அந்த வீடியோ நான் பார்க்குறேன், கோயம்புத்தூரில் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை இதுமாரி வர்ற குப்பைகள்லாம் என் மேலே வரும், அது ஒரு குப்பைகள், இந்த விமர்சனம் கீழ்த்தரமான விமர்சன குப்பைகள், அந்த குப்பையிலேயே நான் தாமரை மலரை செய்வேன் அப்படின்னு சொன்னார். அங்கேருந்து அந்த அதில் ஒரு ரிப்போர்ட்டர் எல்லாத்தையும் எடிட் பண்ணி நேராக குப்பையிலே தாமரை வளரும் அப்படின்னோடனே இவர் அதை கிண்டல் பண்ணி மொக்க ஜோக்க வச்சுட்டு வழக்கமாக கக்கன்னு ஒரு 4 பேர் சிரிக்கிறதுக்கு கூட கோரசுக்கு வச்சுருப்பார். அப்படி செய்கிற ஒரு இப்படிப்பட்ட ஒரு அநாகரிகமான ஒரு மனிதன் எப்படி இந்த இனத்தை பாதுகாக்க முடியும்? நீ அங்கே ஒரு தலைவனாக இருந்து என்ன சொல்லியிருக்கணும் ஒரு பெருந்தன்மையாக? அப்படியா, அண்ணாமலை என்ற ஒரு இளைஞன் வந்திருக்கிறார், ரைட். அவர் ஒரு ஆண்டு காலம் அவர் பொது சேவைகளில் என்ன செய்கிறார் பார்ப்போங்க, அதுக்கப்புறம் நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன், அவருக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவிக்கிறேன்னு சொல்கிற அந்த நாகரிகம் தெரியாத சீமான், தமிழனா என்று சந்தேகத்திற்குட்பட்ட சீமானே, நாம் என்ன செய்யறது? இப்படி கேட்குற இந்த இளைஞர்களுக்காக நான் சொல்கிறேன், பாருங்கள், நிறைய விமர்சனம். இப்போது இலங்கையிலேருந்து வெளி உலகத்தில் போய் எங்கெங்கேயோ கஷ்டப்பட்டு தங்களுடைய சம்பளத்துலேருந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கங்க. இந்த ஒரு கூட்டம் அட்டைப்பூச்சி மாரி இந்த இனத்தை அழிச்சிடுச்சு, எடுத்துன்னு போய் காங்கிரஸ்காரங்கிட்ட அடமானம் வச்சிடுது, திராவிடங்கிட்ட அடமானம் வச்சிடுது. ஆனால் இப்போவும் பிறமொழிக்காரன் தான் தமிழன், 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 தமிழ் மொழியை காப்பாற்றுறேன்னு தமிழ்நாட்டில் சொல்லி தெரிகிறான். சரி, இப்போ இந்த இலங்கை தமிழர் பிரச்சனை நான் ஏன் இப்போ நான் தொடர்ந்து என்ன பார்க்குறவங்க தெரியும், ஒரு போன மாதம் 17 இருந்து நான் ரொம்ப தீவிரமாக வரேன். காரணம் என்னென்னா, இலங்கையில் நடக்கிற விஷயங்களை இங்கே மீடியாவில் பெருசாக எழுதுறதில்லை. அங்கே வந்து பாலச்சந்திரனை கொன்னதை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பாலச்சந்திரன் மட்டும் இல்லை, பல 1000 குழந்தைகள் காணாமல் போயிருக்கிறது. அது சட்டமன்றத்தில், அங்கே வந்து பாராளுமன்றத்தில், இலங்கை பாராளுமன்றத்தில் பேசப்படுகிறது. இது உலக அளவில் கொண்டு போகணும் என்பது என்னுடைய ஒரு தமிழ் மண்ணின் மைந்தனாக, ஒரு தமிழனாக நான் சொல்லுகிறேன். இதை நிச்சயம் உலகர்களை விசாரணைக்கு யூஎன்ஏல கொண்டு போகணும். நவம்பர் மாதம் 20 இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் டே வருது, அதுக்குள்ளே இதை பார்க்குற உலகத்தில் உள்ள எல்லா தமிழ்ச்சங்களும், அடிக்கடி தமிழ்ச்சங்களுக்கு நான் வந்து அதாவது அழைப்புகள் கொடுத்துக்கொண்டே வருகிறேன். உஷாராவுங்க, நிச்சயமாக சொல்லுகிறேன், நமக்கு தமிழினத்திற்கு நம்ம பட்ட இந்த பெரும் காயத்திற்கு இங்கே இருக்கிற தமிழர்கள், தமிழ் ஆர்வலர்கள் இருக்கிறாங்க, ஆனால் தலைமை இருக்கிறேன்னு சொல்லி உண்டியில் வசூல் பண்ணுறதும், அதை தவிர்த்து ராஜபக்சே கைகூலி விருந்து வச்சு கை கழுவிட்டு வந்தவங்க தான் இங்கே அதிகம். அதனால் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களில் விட்டுருங்க. ஆனால் உணர்வோடு இருக்கிற பல கோடி தமிழர்கள் இங்கே இருக்கிறான் தமிழ்நாட்டில், அவர்கள் எல்லோருக்கும் நான் அறக்கோவில் விடுகிறேன். நம் இனத்தின் மீதும் நம் மொழி மீதும் மிகுந்த அக்கறையும் மரியாதையும் கொண்ட இந்த பாரத பிரதமர், இனி இந்த நாட்டுக்கு பாடுற பிரதமர் இதேமாரி தமிழர்களையும் தமிழ் கலாச்சாரையும் பண்பாடத்தையும் உயர்த்தி பிடிக்கப் போவாரா என்றெல்லாம் தெரியாது. உலகத்தில் வள்ளுவத்தையும் தமிழிலே உள்ள முன் உதாரணங்களை தமிழில் பேசுகிற ஒரு பிரதமர் வருவாரன்னு எனக்கு தெரியல. ஆனால் இருக்கிற இந்த பிரதமர் நம் இன மொழி காப்பாளர் என்று நான் மனசார நினைக்கிறேன். அதனால் இவர் இருக்கும் பொழுதே இன்டர்நேஷ்னல் என்கொயரிக்கு நாம் வந்து அழுத்தம் கொடுக்கணும்னா, தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் உணர்வு உள்ளவர்களே, இதில் திராவிடர்களுடைய சதி
மோடி அவர்களோடு நம்மளை நெருங்க விட மாட்டாங்க. நான் ஏற்கனவே பேசி சில பேர் கடிதம் அனுப்பி இன்டர்நேஷ்னலில் நாம் அழுத்தம் கொடுக்க தயாராகவும் அதனால் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் உறுதியாக இருங்கள். மோடியை விட்டால் நமக்கு இந்த தமிழர்களில் ஈழத்தமிழர்கள் பிரச்சனை தீர்ப்பதற்கு ஆள் இல்லை. ஏன்னா ஒரு ஸ்டேட்டோடைய அதிகாரம் என்னன்னு தெரியாத சீமான், அதாவது அம்மா புரட்சி தெரியும் அம்மாவே திட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு மாநிலத்தோட அதிகாரம் அதிகப்படியே சீமான் என்ன பண்ணுவார், இங்கே இருக்கிற மக்களை பிரேனஸ் பண்ணி பிரேனஸ் பிரித்து ஓட்டை பிரித்து பல லட்சம் ரூபாய் வரையிட்டு இவர் என்றைக்கு வந்து மாநில முதலமைச்சராகி அதுக்கோட அதிகாரம் இருந்த நேரம் நீங்கள் போர் தொடுத்துருவீங்களா? இராணுவத்தை கொண்டு போய் நாட்டின் பிரதமர் தான் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனால் செல்வாக்குள்ள அதிகாரமுள்ள பதவி. அப்போ அவர் இடத்துல போய் ஐயா எங்களுக்கு இப்படி நடந்துச்சு எங்கள் இனத்தையே இப்படி அழிச்சிட்டான் அப்படின்னு நீ சொல்லுவியா? பாரதிய ஜனதா கட்சி மனித குலத்திற்கு இவர் வந்து இயேசுநாதர் காலத்திலே பிறந்த மாதிரியும் அவருடைய தூதுவர் மாரியும் அப்படி பாரதிய ஜனதா மனித குலத்திற்கு நீ மூன்று உலகத்திற்கும் தகுதியற்ற சீமான். நீ தமிழ் இனத்து பிள்ளைகளை என் தமிழ் மக்களை ஏமாற்றி பேசி 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 ஏமாற்றி இதை இப்போ நான் சொல்லத்தான் சினிமாவில் ஒரு காட்சி சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க, நான் இருந்திருக்கேன் தொழில் எனக்கு தெரியும். ஆமாம், அப்படியே போகிறங்க வடபழனி போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் கற்பனை பண்ணிங்க, வடபழனி போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம் இறங்குறோம் உள்ளே போகிறோம் ஏட்டு ஒருத்தர் கன் மண் வந்து காவலுக்கு நிற்கிறாரு தட்டுறோம் அடிக்கிறோம் அங்கே போய் ஏட்டை பிடிச்சி கழுத்தில் ஒன்று குத்துறோம் எஸ்ஐயை பிடிச்சி சட்டை பிடிச்சி இழுக்கிறோம். இதுமாரி நம்ம பேசலாம் காட்சின்னு சொல்லலாம், அது சினிமா குத்துறோம். வடபழனியில் போய் நேரில் பண்ணிடுவியா? நீ பண்ணிட்டு நல்ல உடம்போடு வருவியா வெளியே? இந்த மாதிரி கற்பனைக்கு பேசி காலத்தை வீணடிக்கிற சீமானோடு இருக்கிற என் அன்பு சொந்தங்களே, தமிழர்களே, தமிழ் இளைஞர்களே, உங்கள் உணர்வுகள்லாம் நிச்சயம் ஈடேற வேண்டுமென்றால் நமக்கு இந்த பாரத பிரதமர் மோடி அவர்களால் மட்டுமே முடியும். நாளைக்கு இராணுவத்தை விட்டு அட்ரான்னு சொல்கிற அளவுக்கு துணிச்சலும் அந்த அதிகாரம் உள்ளவர் பாரத பிரதமர் மோடி. அவர் தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் நம் மண் மீது மிகுந்த அக்கறையும் அந்த கலாச்சாரத்தை மீது மிகுந்த மதிப்பும் கொண்டிருக்கிறார் என்பதை நான் அறிவேன். என்னை போல் பல கோடி தமிழர்களும் அறிவீர்கள். அதனால் கருத்தொற்றுமையோடு இந்த இடம் இருந்து இன்டர்நேஷ்னல் உலக அரங்கிலே ராஜபக்ஷி கடுங்கோல் ராஜபக்ஷியோடைய குடும்பத்தாருக்கு மிகப்பெரிய பாடத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டுமென்றால் பாரத பிரதமர் எடுக்கிற அத்துணை முடிவுக்கும் நீங்கள் துணை இருக்க வேண்டும். சமீபத்தில் இன்றைக்கி சொல்கிறேன், நிறையா மீடியாலாம் எழுதுறதே இல்லை, 13வது திருத்த சட்டத்தின் கீழ் தமிழர்களுக்கு சிங்களர்களைப் போல் அரசியல் அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு அழுத்தம் கொடுத்தார் இந்த ராஜபக்சே. எனக்கு அப்படிலாம் ஒன்றும் நான் பிரைம் மினிஸ்டர் என்கிட்ட பேசுனதே மறந்து போச்சுன்னு கிண்டல் அடிக்கிற அளவுக்கு ஆகி போயிடுச்சு. இப்போ சீனாவோட தொடர்பு வச்சுக்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் வெளிநாட்டு கைக்குழிகள் அதையெல்லாம் பேச மாட்டாங்க. ஏன்னா சைனாக்காரன் அங்கே கப்பலில் துறைமுகத்தில் வந்து அங்கேருந்து குண்டு அடித்தா ராமேஸ்வரம் எல்லாம் புண்டு புல்லு புண்டுலாம் போடுவோம். ஆமாம் ஆமாம், என் அறிவு கொண்ட தமிழினமே இந்த ஏதேதோ தரம் தாழ்ந்து இந்த அரசியலுக்கு நடுவில் இந்த இனத்தை இந்த தடவை மீட்டெடுப்போம். 10 வருஷம் கழிச்சோட அந்த பிரச்சனையும் முடிஞ்சிட்டா மாதிரி அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை அப்படியே துண்டை கட்டி போட்டு கை கழுவிட்டு போயிட்டாங்க. நான் சொல்லுகிறேன், பாரத பிரதமரால் முடியும். நாம் தமிழர்கள் அத்தனையும் ஒரு ஓரணியில் ஒரு கருத்தில் இணைஞ்சு பாரத பிரதமர் பின்னால் நிற்போம். இதில் மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க முடிவை 2021 மே எலெக்ஷனுக்கு அப்புறம் என் தலைவர் மோடி அவர்கள் நிச்சயம் செய்வார். எழுதி வைத்துக்கொள்ளுங்கள், இல்லைன்னா நீங்கள் எனக்கு கேளுங்க, நிச்சயம் செய்வார். நாம் செய்ய வேண்டியது உணர்வால் இல்லை. எல்லாரையும் பார்த்துட்டோம், சீமானை பார்த்துட்டோம், திமுகவை பார்த்துட்டோம், எல்லாரையும் பார்த்துட்டோம். ஒரு முறை மோடி அவர்களின் கருத்துக்கு அவருடைய பின்பற்றுவோம். நிச்சயம் அவர் நம்மளுடைய தமிழர்களுடைய அந்த உரிமையை இலங்கையில் மீட்டுக் கொடுப்பார் என்று நான் இந்த பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவும் நான் என்னுடைய தலைவரின் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக சொல்லுகிறேன். உலக தமிழர்களே, தொடர்ந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் மூலம் மெயிலில் லெட்டரில் எப்படியெல்லாம் தொடர்பு கொள்ள முடிவு கொள்ளுங்கள். எல்லா அமெரிக்காவில் இருக்க திருப்பி எல்லா நாட்டிலும் உள்ள தமிழ்ச்சங்களும் ஒன்றிணைந்து இந்த முறை முயற்சி பண்ணும். நிச்சயம் நாம் ஒன்றுபட்டால் நமக்கு உண்டு வாழ்வு. நன்றி, வணக்கம்.